மத்திய கிழக்குக்கு தொழில் தேடி செல்வோரின் நிலைமைகள் என்ன மத்திய கிழக்கு நாடுகள் நோக்கி செல்வோரின் தற்போதைய நிலை என்னவாக இருக்கின்றத பற்றிய ஒரு கட்டுரையன்றை பார்க்க இருக்கின்றோம் முழுமையாக பாருங்கள் அண்மை நாட்களாக இலங்கையிலிருந்தும் சரி இந்தியாவில் இருந்தும் சரி போர்லியான முகவர்களை பயன்படுத்தி மத்திய கிழக்கு நாடில் ஏதாவது ஒரு நாட்டில் நிற்கதியாக நிற்கின்றார்கள் எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்ற செய்திகள் சமூக வலைத்தளங்களில் ஆங்காங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது அண்மை நாட்களில் போலி முகவர்கள் தொடர்பான செய்திகள் அதிகம் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகவே போர்லியான முகவர்களை நீங்கள் எப்படி கண்டறிந்து கொள்ளலாம் வாருங்கள் இது தொடர்பான விரிவான விளக்கம் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் இதை இலங்கை மண்ணில் இடம்பெற்ற சில உதாரணங்களையும் இந்திய மண்ணில் இடம்பெற்ற சில உதாரணங்களையும் பயன்படுத்தி இந்த செய்திகளை அங்கால் கொண்டு செல்ல முயல்கின்றோம் அண்மையில் ஒன்பது பேர் கட்டார நாட்டுக்கு வருகை புரிகின்றார்கள் முடிந்தளவு அவர்களுக்கான அடிப்படை தேவைகளுக்கான உதவிகளை செய்து வருகின்றனர் சமூக ஆர்வலர்கள் சில மாத காலமாக அவர்களுக்காக உதவி செய்வதில் காலம் கலைகின்றன ஆனால் இன்னும் தொழில் ஏதும் கிடைக்கவில்லை தொழில் தகமைகள் எதுவும் இல்லாத போலி முகவர்களால் இங்கு வந்து செய்வதறியாது மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் இது குறித்து ஊரில் ஏதாவது விழிப்புணர்வை மேற்கொள்ளலாமா என்று கேட்கின்றனர் கட்டாரில் தொழில் செய்து வருகின்ற சமூக செயற்பாட்டாளர்கள் சில பேர் கட்டார் மட்டுமல்ல குவைத் மற்றும் ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளில் இதுபோன்ற நிலைமைக்கு விடுகின்றனர் ஆகவே கடந்த காலங்களில் நிலவிய இனவாத போக்கம் ஈஸ்டர் தாக்குதலும் இலங்கை முஸ்லிம்களது பொருளாதாரத்திலும் அதை நேரத்தில் தமிழ் மக்களின் மனதுகளிலும் மனதிலேயும் பாரிய தாக்கற்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்தியாவில் இந்த வைரஸின் தாக்கம் எரிபொருள் வெளியேற்றங்கள் பல்வேறு காரணங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம் வேலைவாய்ப்பு பிரச்சினை இருக்கின்றது எமது ஊர்களில் தகுதிக்கேற்ற சம்பளங்கள் வழங்கப்படுவதில்லை ஆகவே மத்திய கிழக்கு நாடொன்றில் சென்றால் உழைத்து விடலாம் என்ற நம்பிக்கையில் அவர்கள் தெரிவு செய்பவர்கள் போலியான முகவர்களையே இதுபோன்ற நிலையில் தள்ளப்படுவதனால் ஏற்பட்ட படும் மோசமான நிலைமையில் இங்கே மத்திய கிழக்கில் தள்ளப்படுகின்றனர் இவ்வாறு நிலையில் பொருளாதார நெருக்கடியும் வாழ்க்கை செலவினங்கள் அதிகரிப்பு இளைஞர்களை இளம் குடும்பஸ்தர்களையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பினை நோக்கி தள்ளுகின்றது வேறு வழியில்லை வெளிநாடு செல்வதுதான் ஒரே வழி என்ற நிலையில் பலரிலும் ஆழமாக பதிந்திருக்கின்றன ஏனப்படி பலரது மனங்களில் ஆழமாக பதிந்திருக்கின்றது வெளிநாடு செல்வதுதான் ஒரே வழி என்ற ஏனென்றால் உள்ளூரில் சிறந்த தொழில் முனைவோர்கள் இல்லை உள்ளூரில் சிறந்த தொழில் வழங்குனர்களும் இல்லை அவர்களுக்குரிய சரியான ஊதியம் கூட கிடைக்கப்படவில்லை அவ்வளவுக்கு ஏற்ற வகையில் தொழில் தரக்கூடிய வகையில் அரசாங்க தொழில்துறையும் செயற்பாட்டுக்கு இல்லை அதே நேரத்தில் வியாபாரம் ஒன்றை ஆரம்பிக்கலாம் என்றால் தற்சமயம் வியாபார நிலையங்கள் அதள பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கின்றன பிரதான வழிகளை மாற்றங்கள் கண்டிருக்கின்றது வியாபார சந்தை மையப்படுத்தி பொருளாதார நோக்கில் கிட்டத்தட்ட மத்திய கிழக்கு நாடுகளை விட்டு ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் அங்கு குடியுரிமை வழங்கப்படுகின்றது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தால் அந்த மொழியை பயிற்றுவிக்கப்பட்டால் அந்த மொழி தெரிந்தால் அடுத்த கட்டமாக நீங்கள் குடியுரிமை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் மத்திய கிழக்கு நாடொன்றில் நீங்கள் ஐந்து ஆண்டுகள் கடந்தாலும் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியாத ஒரு துப்பாக்கி நிலைமை காணப்படுகின்றது ஆனால் ஐரோப்பிய நாடுகள் அப்படியல்ல நீங்கள் உங்கள் குடும்பங்களை ஸ்பான்சர் பண்ணி அழைத்து கொள்ளலாம் ஆனால் அழைத்து நீங்கள் உங்களோடு வைத்துக் கொள்ளலாம் ஆனால் மத்திய கிழக்கு நாடுகள் அப்படியல்ல குறைந்தளவு விசா காலப்பகுதியே தரப்படுகின்றது அந்த விசாவில் வந்தவர்களும் இங்கே வேலை தேடுவது என்பதும் பெரிய சிக்கலாக உருவெடுத்து நிற்கின்றது ஆகவே விசா பிரச்சினை இருக்கின்றது ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது காலங்காலமாக எமது இளைஞர்கள் இதையே செய்யத் தொடங்கி இருக்கின்றார்கள் மத்திய கிழக்கு நாடுகள் நோக்கிச் செல்வோம் என்று ஆர்வம் காட்டுகின்றார்கள் காலம் காலமாக இங்குள்ள பெண்களும் வெளிநாடுகளுக்கு தொழில் நோக்கி செல்வது அதிகமாக காணப்படுகின்றது ஆகவே தொழில் நோக்கில் மத்தியங்களுக்கு நாடுவதற்கு இது பிரதான காரணங்கள் தெரிய வருகின்றது அதில் முதலாவது எங்களுக்கு ஏற்ற வகையில் தொழில் வழங்கக்கூடிய தொழில் வல்லுநர்கள் இல்லை இரண்டாவது புதிய வியாபாரங்களை ஆரம்பிப்பதற்கு பொருத்தமான சூழல் எமது நாட்டில் இல்லை பெரும் பலன்களது கருத்தாக இது இருக்கின்றது அதே நேரத்தில் பெண்களுக்கு ஏற்ற தொழில் வாய்ப்புகள் எமது நாட்டில் இல்லை அப்படி தொழில் நிமித்தம் சென்றாலும் குறிப்பாக ஒரு வீட்டு சமையல் என்று சென்றால் மிகவும் குறைந்த சம்பளமே திறகுந்தார்கள் ஆகவே பெண்களுக்குரிய தொழில் வாய்ப்பு சந்தைகளும் இங்கே இல்லை ஆகவே அனைத்தையும் கருத்தில் கொண்டு அவர்கள் தெரிவு செய்யும் பிரதான இடங்களில் அமைந்திருப்பது மத்திய கிழக்கு ஒன்றுதான் இதே நேரத்தில் இலங்கையில் போக்கும் கண்டி கலவரம் ஈஸ்டர் தாக்குதல் வைரஸ் தாக்குதல் என்று பல்வேறு பகுதிகளில் தங்களது வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த பல்வேறு மக்கள் வெகுவாக பாதித்தனர் அதனைத் தொடர்ந்து நாடு எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடி இன்னும் கணிசமாக அவர்களை பாதித்தது கணிசமானோரை வறும நோக்கி தள்ளியது என்று கூட சொல்லலாம் இவை அனைத்தும் மத்திய மத்திய கிழக்கு நாடுகளுக்குச் சென்றால் இலகுவாக தொழில் வாய்ப்புகளை பெற முடியும் என்று அவர்கள் கருத்தாக அமைந்திருக்கின்றனர் ஆகவே இலங்கையில் ஏதாவது செய்து முன்னேறலாம் என்ற நம்பிக்கை இல்லை குறைந்தது குடும்பத்தில் ஒருவராவது வெளிநாடு சென்றால் தான் சமாளிக்கலாம் என்று கூறித்தான் தொழிலை எதிர்கொண்டுள்ள சவால்களை நீண்ட நேரமாக விபரிக்கின்றார்கள் ஊரில் இருக்கும் சில்லறை கடை உரிமையாளர்களும் கூட சில பேர் சில மத்திய கிழக்கு நாடுகள் செல்வதற்கு எதிர்பார்த்திருப்பதாக சொல்கொண்டனர் என்ன தொழிலுக்கு செல்ல எதிர்பார்த்திருப்பதாக கேட்டால் அது குறித்து எந்த தெளிவும் அவர்கள் மத்தியில் இல்லை அங்கு சென்ற பின்னர் கிடைக்கும் தொழிலை செய்யலாம் என்று கருதுகின்றார்கள் இவர்கள்தான் விசிட் விசா என்ற அடிப்படையிலும் டூரிஸ்ட் வீசா என்ற அடிப்படையிலும் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வருகின்றார்கள் வந்து இங்கு தொழில் கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள் உண்மையில் இது தவறான முடிவாகும் உங்கள் ஊரில் ஒரு சிறந்த ஒரு தொழிலை நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள் பிளம்பரோ அல்லது எலக்ட்ரீசியனா அது மேசனா அல்லது அயன் பண்ணும் அப்படியான வேலைகள் தெரிந்தாலும் ஓகே அப்போ உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட திறமை அடிப்படையில் ஒரு தொழிலை நீங்கள் தேர்வு செய்து இங்கே பயிற்றுவிக்கப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் நீங்கள் தொழிலை சென்று தேட வேண்டும் எந்த தொழில் செய்வதென்று தெளிவில்லாமல் இங்கு வந்து என்ன செய்யப் போகின்றீர்கள் எந்த தொழில் செய்வதென்று தெரியாமல் போலி முகவர்களிடம் செல்கின்றீர்கள் வெளிநாடு சென்று சம்பாதித்தான் ஒரு பள்ளி என்ற மனநிலையை பயன்படுத்தி பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றுகின்ற போலி முகவர்கள் அதிகரிக்கின்றனர் உங்களைப் போன்றவர்களால் தான் அவர்களது வலையில் சிக்கிய இளைஞர்கள் பலர் மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர் ஒவ்வொருவருவாக இலங்கை தூதரகம் மீட்டுக்கொண்ட வண்ணம் இருந்தாலும் எத்தனை நபர்கள் இதுபோன்று ஏமாற்றப்பட்டு இருக்கின்றீர்கள் அங்கு செல்ல முன்னர் முகவர்கள் ஏதாவது ஒரு நல்ல தொழிலை சொல்கொண்டார்களா ஆசை காட்டுகின்றார்கள் சென்றபின் பின் தொழிலில்லை தங்குவதற்கு பொருத்தமான இடத்தை வழங்க மாட்டார்கள் ஆகவே கிட்டடியில் கூட ஐம்பதற்கு மேற்பட்ட இளைஞர்கள் கட்டார் வந்து சிக்கிக்கொண்டனர் இலங்கையைச் சேர்ந்த சுமார் ஆயிரம் பேர் இவ்வாறு சிக்கியிருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அதுவும் கட்டார் நாட்டில் மட்டும் இளைஞருக்கு முகவர்கள் ஏதாவது தொழிலை குறை பணத்தை பெற்றுக்கொண்டு அனுப்பிவிடுகின்றார் இப்படித்தான் அந்த போலி முகவர்களை நம்பி செல்கின்றீர்களோ தெரியவில்லை உங்களுக்கு விசா அடித்துவிட்டால் அந்த விசா கோப்பியை இருக்க நண்பர்களோ அல்லது மத்திய கிழக்கில் ஏதாவது ஒரு நாட்டில் இருக்க நண்பர்களுக்கு அந்த விசா தொடர்பான விபரங்களை அனுப்பி இந்த விசா என்ன விசா என்று கேட் என்று என்ன விசா என்று கூட நீங்கள் கேட்க மறக்கின்றீர்கள் அதுதான் எங்களுக்கு புரியவில்லை உங்களுக்கு சரியான விசா தந்தால் நீங்களே அதை மற்றவர்களுடன் கேட்டு அது விவரங்களை விபரங்களை பெற்றுக்கொள்ள மறக்கின்றீர்கள் மிக ரகசியமாக நீங்கள் ஒருதருக்கும் சொல்லாமல் மத்திய கிழக்கு நாடொன்றில் வந்து இறங்கிய பின்புதான் சொல்கின்றீர்கள் நான் போலி முகவர்களால் ஏமாற்றப்பட்டு இங்கே வந்துவிட்டேன் என்று இங்கு வந்த பிறகுதான் சொல்கின்றீர்கள் நீங்கள் உங்கள் இலங்கையிலோ இந்தியாவிலோ இருந்து கொண்டு உங்கள் விசா தொடர்பான விபரங்களை வேலைவாய்ப்பு நிறுவனமூடாக கூட நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இதற்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விசேட தொலைபேசி இலக்கங்கள் கூட தந்திருக்கின்றார்கள் அவர்களிடம் ஒருமுறைக்கு இருமுறை தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுடைய விசா தொடர்பான விவரங்களையும் இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற என்ற விபரங்களையும் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் ஒன்றும் கேட்காமல் மத்திய கிழக்கு நாடொன்றில் இருந்து வந்து இறங்கிய பின்று கேட்டு என்ன பிரியோசனம் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்வதாக இருந்தால் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஊடாக கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அளவாவது அவர்கள் பை பயிற்சிகளை வழங்குகின்றார்கள் அதுவாது உங்களுக்கு தெரியுமா இதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இலங்கை வேலைவாய்ப்பு பணிமனை இணையத்தில் பதிவு செய்துள்ள முகவர் நிலையங்களில் காணப்படக்கூடிய தொழில் தேடி பார்த்தாலும் அதிகளவான கட்டணங்கள் ஒரு லட்சத்துக்கு கீழ்பட்டவை ஆகும் ஆகவே நீங்கள் ஒப்புட்டளவில் பார்க்கின்ற போது நீங்கள் எந்த நாடுகளுக்கு செல்வதாக இருந்தாலும் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடொன்றில் எந்த நாடுகளுக்கு செல்வதாக இருந்தாலும் மூன்று லட்சத்துக்கு மேல் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை திட்டத்தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே தொழில் திறமைகள் செல்கின்றவர்கள் தங்களிடம் இருக்கின்ற நகைகள் வியாபார நிலையங்கள் முச்சக்கரவண்டி போன்றவற்றை விட்டுவிட்டு முகவர்களுக்கான பணத்தை செலுத்திவிட்டு வருகின்றீர்கள் என்பதை நாங்கள் கூட அறிகின்றோம் வெளிநாடுகளுக்கு தொழில் விசாவில் செல்கின்றவர்கள் இலங்கை வெளிநாட்டு விழிப்பு பணியகத்தில் பதிவு செய்து பயிற்சி வழங்கப்படுவது வளமை அப்படி செல்பவர்களுக்கு தொழில் பாதுகாப்பும் வருமானமும் உறுதிப்படுத்தப்படுகின்றது ஆகவே ஏதாவது பிரச்சினை என்று வரும்போது கூட தூதரகம் உங்களுக்கு உதவிக்கிற நேட்டம் ஆனால் இதிலும் கூட முறைகேடுகள் நடைபெறுகின்றது என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் ஏனென்றால் ஒருவர் இதில் பயிற்சி ஒன்று பெறாமல் இரண்டு நாளில் பயிற்சிக்குரிய சான்றிதழ் கொடுக்கப்பட்டு இங்கே வந்திருக்கின்றார் அப்படியென்றால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்வதாயின் குறைந்த பட்சம் இரண்டு நாட்களாவது பயிற்சி பெற வேண்டும் என்கின்றனர் இலங்கை வேலைவாய்ப்பு பணியகத்தின் பயிற்றுவிப்பின் ஆட்லோஸ் ஆலோசகர் ஒருவர் இதே நேரத்தில் உங்கள் விசாக்கள் முடிந்த பிறகு மத்திய கிழக்கு நாடொன்றில் நீங்கள் தங்க நேரிட்டால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு தொடக்கம் ஆயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்றீர்கள் ஒருவேளை நீங்கள் இந்த விசா காலம் முடிவடைந்த பின்னர் ஒரு நாள் தங்கியிருந்தால் கூட அபராதமே ஆகவே நீங்கள் எத்தனை ஆண்டுகள் விசா முடிந்து இந்த நாட்டில் இருந்தாலும் தவறும் பட்சத்தில் சிறை சென்று நாடு திரும்ப வேண்டி ஏற்படும் பொருளாதாரத்தில் மிகவும் கஷ்டத்தில் இருக்கின்றவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒத்துழைத்து அவர்கள் ஒரு நிலைக்கு கொண்டு வர என்ற நோக்கில் சிவில் அமைப்புகளும் உதவி பெறுகின்றன இவ்வாறான போலியாக ஏமாற்றப்பட்டு நிற்கதியாக இருக்கின்றவர்களும் அவ்வாறு நிறுவனங்களில் பண உதவி பெற்று சென்றுள்ளமை தெரிய வருகின்றன மத்திய கிழக்கில் நல்ல தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் துறைசார் அறிவு அவசியம் ஏதாவது ஒரு துறையில் நிபுணத்துவம் இருந்தால் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட முகவர் ஒன்றின் மூலம் வாருங்கள் என்று இறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்